ஸோ ஹாய் ஹலோ அண்ணே, எல்லாருக்கும் வணக்கம் அன்பா. ஆக்சுவலாக என்னடா இன்றைக்கி இப்படி வீடியோ போடுறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி என்ன நாள், கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். எங்கே அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்க மிகப்பெரிய பரமசிவன் கோயில்னு ஒரு கோயில், அங்கே தான் விளக்கேற்றுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிளாக் தான் நீங்கள் கண்டினியூவாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நண்பா, பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு முதல் நாள் நைட்டே எல்லாருமே மலைக்கு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அடிவாரம் தெரியுதா, அங்கே தான் கோயிலோட அடிவாரம் சொல்லுவாங்க. அங்கேருந்து அந்த மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மாதிரி வெள்ளையாக, அந்த இடத்துக்கு போகணும். ஒரு 2 மலை 3 மலை கிராஸ் ஆகி தான் போகணும். எல்லாருமே நைட்டு கிளம்புனாலும் நான் கார்த்திகை அன்னைக்கு 10 பகலில் 12 மணிக்கு போகிறேன். ஸோ போகிற வழியே பார்த்தீங்கன்னா தண்ணி மோர் அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிவாரத்தில் இங்கேருந்து நம்ம அடிவாரம் போயிட்டு அடிவாரத்துலேருந்து 12 ஒரு 2 மலை தாண்டி போனால் தான் நம்ம அந்த கோயிலுக்கே ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ புதுசாக பிகினிங் ஒரு பிளாகிங் மாதிரி எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், அதை திருத்திக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது நல்லா போச்சு. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணி அந்த ஒரு பிளாகும் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். சொன்பா, இதுதான் அந்த கோயிலோட அடிவாரம். நான் ஸ்டார்டிங்கில் கட்டியிருப்பேன், சின்ன ஒரு பாறை மேலே இருந்துச்சுறேன்னு. ஸோ இந்த தான் அடிவாரம். மோஸ்ட்லி இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு மேலே ஒரு 2 மலை தானாக தான் அந்த பரமசிவன் கோயில் சுயம்பலிங்கம்னு இருக்குல்ல, அங்கெல்லாம் போக முடியும். ஸோ வழித்தடங்கள் எல்லாமே படிக்கட்டு மேலே இருக்காது, பாறை இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக மழை வேறு பெஞ்சனால பாறை இதெல்லாம் உருண்டு ஒரு மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் மேலே ஏற ஏற பயங்கரமாக மூச்சு வாங்கும், தள்ளாடும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். பெரியவங்கள்ட்ட கேட்டோம்னா சிவன் சோதிக்கிறாரு, வாங்க போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்க சிவன் இங்கே கேட்டிங்க அப்படின்னா சுயம்பலிங்கன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் எந்த ஒரு இது இல்லாமல் சுயம்புவாக கொண்டதுன்னு. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி வரலாறுன்னு சொல்லி நான் நிறைய பேர்ட்ட கேட்டோம் அப்படின்னா, ஸோ என்னோடய தாத்தா காலத்துலேருந்தே அவங்க வந்துக்கிருக்காங்க. ஐ மீன் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இந்த கோயிலில் தீபங்காற்றிலேருந்து கோயில் நடப்பட்டுருக்கு. இதை பற்றி கேட்டோம் அப்படின்னா சொன்னாங்க, இது வந்து 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு 2 இடத்துல நின்றுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கு மழை தான், அதையும் இது வந்து ஒரு பிளெயின் பிளேஸ். இப்போ நல்லா இருந்துச்சு, மேலே இருந்தது என்ன தங்க வரையில் கொஞ்சம் வெயில் அவர் நம்ம நண்பர் தான். ஸோ கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் கீழே இறங்கின ஒரு மலையில இருந்து. ஸோ என்னாச்சு, எப்படி போய், என்னடா நல்லா இருந்துச்சு அப்படின்னு போயிட்டு வந்தான்னு கேட்டால் அவரோட ஃபீட்பேக்கை சொல்லிக்கிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிச்சு. Thank you.
தண்ணி மழை விழுகிறது எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. மழை பெய்கிற மூமெண்ட்டு இங்கேருந்து பார்க்க செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இருக்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமே சின்ன சின்னதாக கிடைக்கும். அதை நான் சுற்றியுமே என்னடா இந்த இடத்த மட்டுமே காட்டுறேன்னு நினைக்கிறேன். இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்க பார்க்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடம் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பரமசிவன் கோவில் அப்படின்னு சொன்னாலே போதும், இந்த இடத்த காட்டுவாங்க. மைமீன் தேவாம்பட்டிலேருந்து பார்த்தாலே இந்த ஏரியா நல்லா தெரியும். சுற்றியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மேகம் அப்படியே நம்ம கிட்ட நிற்கிறது பாருங்கள், தொட்டு பார்க்குற அம்போல் இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரெக்கிங் இல்லை எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் 100% சேஃபான இடமும் கூட. அதே மாதிரி உங்களோட நீங்கள் என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அது நிச்சயமாக அந்த இடத்துல பார்க்க முடியுன்றது நான் 100% ஷூராக சொல்வேன். ஸோ முடிஞ்சளவுக்கு லோக்கல் கைடோட கைடன்சியோட மேலே வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு மாதிரி தான், மார்னிங் ஏறினீங்கன்னா ஈவினிங் டைம் கீழே இறங்கிக்கலாம். எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஒய்டாங்களில் செம்ம சூப்பராக தெரியும் உங்களுக்கு. என்னோடய கேமரா குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தெரியும், உங்களுக்கு இவ்வளோ அழகாக தெரியும், இன்னும் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுன்ற வியூ மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த டைமிங்கில் நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது டைம் வந்து 4:30 ஆகி போச்சு. அப்படி வந்து நாங்கள் மேலே பார்க்குறோம் செம்ம வெயில், இந்த வெயில்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஜில்னஸான ஃபீலு. சுற்றிக்கு மேகமூட்டமாக மூடிட்டு அந்த ஃபாகாஸ் வந்து ஒரு வேறு லெவலில் ஃபீலாக இருந்துச்சு அந்த இடமே. என்ஜாய்மெண்ட்டுக்கு வேறு சான்ஸே இல்லை. ஸோ வந்தவங்க ஃபுல்லாகவே செம்ம ஜாலியாக இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலில் சாமி கும்பிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ திருவண்ணாமலையில் எப்போ ஜோதி ஏற்றுறாங்களோ அப்போயும் இங்கே தீபம் ஏற்ற ஆரம்பிப்பாங்க. அதையும் நம்ம இருந்து கவர் பண்ணிட்டு போகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறோம் தெரியும், அந்த ஃபால்ஸோட ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருப்போம். பார்க்குறவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து மஞ்சளா டேம் சொல்லுவாங்க, அங்கே லைட்டாக டேம் மாதிரி தெரியுதா, அது மஞ்சளா டேமு. எவ்வளோ குட்டியாக தெரியுது, அது ஒரு ஊர். சுற்றிக்கு இங்கே ஒரு 4-5 இருக்குங்க, பார்க்கவே செம ஜாலியாக இருக்கும். அதுவும் லாங் வியூவிலேருந்து பார்க்கும் போதுலாம் குட்டி குட்டியாக ஒரு 5-6 கவர் பண்ணிட்டுள்ளோம். லாங்கில் தெரியறதுக்கு செம்மையாக இருக்கும், அந்த ஈகிள் வியூன்னு தெரியுவாங்க கழுகு பார்வேன். ஸோ ஈவினிங் டைம் ஆக ஆக கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கான டைமிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த தீபத்துக்கான நெய் மட்டுமே கிட்டத்தட்ட 70 லிட்டர் நெய் வாங்கி தீபத்துக்கு ஊற்றுவாங்க. பத்தாவதுக்கு பக்தர்கள் வர கொண்டு வர நெய் என்னெல்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோடய திரியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாள் முழுக்க அந்த நெய்யில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த தீபத்துக்கே ரெடி பண்ணுவாங்க. இப்போ மரக்கட்டை நெய் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த தீபத்தை எரிய விடுவாங்க. இது வந்து கரெக்டாக கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபத்தை நிர்வாகராக இது நடக்கும். ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் கார்த்திகை தீபம் நடக்கும். அந்த திருவண்ணாமலை மாதிரி இங்கே தேனியில் இது பரமசிவன் கோயிலில் அந்த தீபம் ஏற்றுவாங்க. ஸோ தொடர்ந்து இதுக்கான வேலைப்பாடுகள் நடக்க நடக்க நான் கரெக்டாக ஒரு 6 மணி அங்கே திருவண்ணாமலையில் நீங்கள் தீபம் ஏற்றின உடனே இங்கே தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நண்பா தீபம் ஏற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மணி நேரம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வியூ வேறு லெவலில் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் அந்த சன் செட் ஆகும் போதுலாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஏரியாவே. பார்த்தாக்க நாங்கள் வேறு ரொம்ப ஹைட்டில் இருந்தோமா, எங்களுக்கு வேறு சன் செட் ஆக ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அந்த மேகங்களுக்குள்ள சுற்றிக்கு இந்த சுற்றிக்குமே மழையாக தான் இருக்கும். ஸோ மலை மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு வாங்கலை அந்த அடுக்கில் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது கொடைக்கான் ஹீல்ஸு. ஸோ கொடைக்கான் ஏறுறவங்க இங்கேருந்து பார்த்தாலே அந்த கார் பைக்ஸ்லாம் போகிறது ரொம்ப தெளிவாக தெரியும். டம்டாம் பாறைனு வாங்கலை அந்த ஏரியா தான் இது. ஸோ இதை பார்த்து பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆகும். தீபம் ஏற்ற போகிறாங்க பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் அந்த தீபம் ஏற்ற காட்சி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கே சிவன் கோயிலில் 3 கொப்பரைகளை தீபம் ஏற்றுவாங்க. முதல் முன்னாடி ஒரு கொப்பரை இருக்கும், அடுத்த நாங்கள் திரி வச்சுருந்தாங்களே அங்கே ஒரு கொப்பரை, அப்புறம் பின்னாடி ஒரு சின்ன கொப்பரைன்னு சொல்லி மொத்தம் 3 கொப்பரைகளை தீபம் ஏற்றுவாங்க. 3 கொப்பரையுமே